die. Why do you wanna move like that? Where you want to go? Why do you want to act like that? Where you... தாளம்பக்கம் சுற்றினாவே ஒரு நாள் முழுசாக பத்தாத போல் இருக்குங்களா? ஏ நிறைய இருக்கு. நானே இந்த ஒரு வழி மட்டும் தான் பார்த்தேங்க. நான் பிளான் பண்ண தெரியுங்களா? இங்கே பார்த்த மதிக்கு பிறங்கணும்ல. இந்த ஒரு வழியுமே கடைசியில் போனோம்னா கடைசி வண்டி போகுதுங்களா, கடைசியாக போகு, அங்கேருந்து மேலே வீடுங்க இப்படின்னு நினச்சேன். ஆனால் இது போகு. சரி, நம்ம இது மட்டும் முடிச்சிடலாம் அப்படின்னா, இதை மட்டும் இப்படி போய் வழியே போய் பார்த்துட்டு மேலே வரைக்கும் போயிட்டு வந்து முடிச்சிடலாம். அப்புறம் அடுத்து வர வேணது எல்லாம் வந்து உள்ளே இழப்பலாமில்லாம். நீங்கள் சொன்னீங்கள இதில் வந்து ஒரு வீடு, அதை போகலாம். இது போகலாம், நடந்து போகிற வழி தானேங்க. அது வேணாம், அதுவும் அப்புறம் அந்த பக்கம் மேலே இருக்குதுல்ல, இன்னொரு வரப்பலாமில்லாம். ஓகேங்களா? ஏன்னா வர்றது வந்தோம், எடுத்தோம்னா ஃபுல்லாக காமிக்கணும். பாதி பாதியாக காமிச்சா நல்லா இருக்காது. ஆமாம் ஆமாம், என்னோடய சேனலும் வீடியோ எல்லாமே அப்படி தான் இருக்குங்க. ஒரு கிராமத்துக்கு போனேன்னா ஃபுல்லாக காமிப்பேன். ஃபுல்லானா ஒரு வீடியோ காமிக்க முடியலனாலே நாலு வீடியோ வருதுன்னா நாலு வீடியோவும் போட்டு காமிப்பேன். ஆனால் மொத்தத்தை ஃபுல்லாக காமிக்கணும். சரி, மேலே போகலாங்க. இந்த வீட்டில் ஆள் இல்லை, வேலைக்கு போயிருப்பாங்க. நம்ம அப்படியே மேலே வந்து போய் எந்த வீட்டில் ஆள் இருக்காங்க அப்படியே பார்த்துட்டு போகலாம். அந்த வழியில் ரொம்ப தூரம் போகணுங்களா? ஏதோனா இது இந்த வழி தான். கீழே போகு. கீழே போகு. சரி, ரொம்ப லேட் ஆகும். ஓகே, அடுத்து பிளான் பண்ணுவா. சரி சரி. ஓ, இது வரைக்கும் இது வரைக்கும் வழி ரோடு இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாருங்க. இங்கேருந்து கூட தலை சமையாக கொண்டு போயிடலாங்கிறாரு. ஓகே. ஏ அதான் இப்படி இது வரைக்கும் இல்லைங்களா? ஓ, இது அந்த லாஸ்ட்டுக்கு போகுதுங்களா? ஓ சரி சரிங்க. ஓ, இந்த வழி அங்கே போகுதுங்களா? ஓ, இந்த வழி தான் ரெடி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே ஓகே. இனி இது மட்டமாக தான் இருக்குது. ஆ ஆமாம், இந்த செடிகளாக வெட்டி விட்டு கொஞ்சம் வழி ரெடி பண்ணணும், நல்லாயிருக்கும். ஆ, இப்படி போய்ட்டு அப்படி மேலே ஏறிக்கலாங்க. இதுவும் அங்கே தான் மேலே ஏற வழி தானே? இதுவும் மேலே ஏற வருதுங்களா? சரி. இங்கே ஒரு நாலஞ்சு வீடு இருக்கும் போல இருக்குங்க. நாலஞ்சு வீட்டில் இருக்கேன். அப்புறம் இங்கே ஒரு வீடு இருக்கேன், ஆள் இல்லைண்ணா. மேக்ஸிமம் எல்லா வீட்டில் ஆளுக்கு வேலைக்கு போயிட்டாங்க போல இருக்கேன். ஆளுகளை ஒருத்தர் இல்லை.
ஐயா வணக்கம் ஐயா. நாய் கிடைக்காதுங்களா? சரி சரி, நான் காரமடையிலேருந்து வர்றேங்க. நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், இந்த மாதிரி மலை கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து இங்கே இருக்க வழி வீடு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து மக்களை சொல்லிகிட்டு இருக்கேங்க. அது அதை இன்றைக்கி உங்கள் கிராமத்தை பார்க்கலான்னு வந்தேன், தாளமூக்கிய பார்க்கலான்னு. சரி, உங்கள் பேருங்க ஐயா? துரைங்களா? ஓகே. உங்கள் வீடுங்க இதுங்களா? இந்த மேல் வீடுங்களா? இந்த வீடுங்களா? ஓ, இந்த மூங்கில் மண்ணுங்களா? சரிங்க சரிங்க. மூங்கில் மண் மேலே சீட்டுங்களா? சரி சரிங்க. உங்களுக்கெல்லாம் தொழில் இல்லைங்கய்யா? தொழில் நம்ம கூலி வேலை தான். கூலி வேலை தாங்களா? தோட்டமெல்லாம் இருக்கா? தோட்டம் இருக்குது, அந்த பக்கம் இருக்குது. என்ன இருக்குங்க தோட்டத்தில்? தோட்டத்தில் டீ போட்டு டீ போட்டிருக்கீங்களா? ஓ சரிங்க. தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா வருமானம்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குதுங்களா? ஒரு மாதம் ஆனால் ஒரு 100 கிலோ வரும். அவ்வளோதான், அது வந்து குடும்ப செலவுக்கே பத்தாது. நம்ம உழைச்சிதான் சம்பாதிக்கணும். வெளியே தான் கூலி வேலைக்கு போகிறீங்களா? வெளியே தான் கூலி வேலைக்கு தான். எங்கே போகிறீங்க வேலைக்கும் போனால்? அது எங்கே போனாலும் போய்க்கு, எங்கே வேணால் போய்க்குதான். எங்கே கூப்பிட்றாங்க வேலை கூப்பிட்றாங்க போய்க்க வேண்டியதா? ஓ சரி சரி. உங்களுக்குலாம் பசங்களா? பசங்க 2 பசங்க ஒரு பிள்ளை. ம் ம், எல்லாம் இங்கே தான் இருக்காங்களா? சரி சரி. பிள்ளை அங்கே ஜமுனரை கட்டி கொடுத்துருக்கு. ஓ சரிங்க. ஓ பசங்க மேலே அந்த பண்டில் தான் இருக்குது. அப்படிங்களா? ஓ சரி சரிங்க. தமிழ்நாளுக்கு தான் கட்டி கொடுத்துருக்கேன். அப்படிங்களா? ஓ சரிங்க. அவங்களே விருப்பப்பட்டு போயிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? சரி 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 சரிங்க. சரிங்க. பெரிய பையன் ஓடு இது. ம் ம், இது பெரிய பையன் விடுங்களா? சரிங்க. சின்ன பையன் இன்னொரு ஆள் இருக்கா? ஓ, கல்யாணம் முடிச்சிருக்கு. பெரிய பையன் கல்யாணம் பண்ணியாச்சு? பண்ணியாச்சு. பையன் இருக்கேன். சரிங்க. ஆ ஆ ஆ. இங்கெல்லாம் எப்படிங்க யானைகள்லாம் வருதுங்களா ஐயா? என்னைக்குமே அது மேய்ஞ்சிட்டா அப்படியே நைட்டு எல்லாம் இங்கே ரோடு ரோடெல்லாம் சுற்றி போகுது. போயிட்டு போகணும். வேறு எதாவது இருக்குங்களாங்க யானை போக? யானை போக வேறு எதாவது சிறுத்தை? காட்டும் இருக்குது. எல்லா தொழிலும் சிறுத்தை, கரடி இருக்குது, சிறுத்தை இருக்குது, எல்லாமே இருக்குங்க. எல்லாமே, எல்லா மிருகங்களும் இங்கே இருக்குது. ஒரு மிருகாக இல்லை. சரி சரிங்க. எல்லா மிருகமாகவும் இருக்குது. எது வேணால் நம்ம தொந்தரவு பண்ணுறதில்ல. ஓகே ஓகே. அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க பண்ணிட்டு போகிறாங்க, நம்ம நம்ம பாட்டுக்கு போயிடும். ஓ ஹோ ஹோ. என்ன இருக்கு நேரத்தில் வழியில் வர முடியல. அது ஒன்று தான் நம்ம. ஓ ஹோ ஹோ. இருட்டுனா வர முடியாது. இருட்டுக்கு முன்னாடி வந்துடுவோம். எங்கே போனாலும், இங்கே வேலைக்கே போனாலும், எங்கே வேலை போனாலும் சரி, இருட்டு ஆகாத மாதிரி 6 மணிக்கு முன்னே நம்ம கிளம்பி வீட்டுக்கு வந்து வந்து சேர்ந்துருவோம். 6 மணி தாண்டினவே சிக்கல் தான். மேலே இருந்தால் சிக்கல் சிக்கல் தான். சரி, எந்த மிருகம் என்ன எங்கே இருக்குது யாருக்கு? கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. சரி சரி சரி. அதுதான் ஒன்று தான் ரொம்ப பயங்கர சிக்கல். சரி சரி சரிங்க. அப்படியே இந்த வீடுலாம் பாட்டு போகிறேங்க. அப்படிங்களா? இங்க ஒரு வீடு இருக்கீங்க, கீழே வீடு இருக்குங்களா? ஓ சரி சார் சரி. இதுக்கு அந்த பக்கம் நிறைய வீடு இருக்கு. இன்னும் நிறைய வீடு இருக்கு, போனா நிறைய இருக்கு. ஒன் டைம் பத்தாத நினைக்கிறேன் சார்.
இப்படி மேலே கட்டாயிடலாமா? மேலே கட்டாயிட்டு அடுத்து வரதை பார்த்துலாம். ஏன்னா சாயங்காலம் ஆகி போச்சு. ஐயா சொல்கிற மாதிரி டைம் இப்போ 5 மணி ஆச்சு, 6 மணி ஆச்சுன்னா அப்புறம் எனக்கே சிக்கலாயிரு. கடத்தனுங்க ஐயா. ஆமாம், 5 மணி ஆச்சு, இன்னைக்கு 1 மணி நேரம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ளே நம்ம இங்கே வெளிப்போயிடணும், போகிற வழிக்கு போய் சோலை தாண்டிடணும், சோலை தாண்டிடணும், இல்லைன்னா நம்மளுக்கு சிக்கலாகி போயிரு. சரிங்க, சரி நல்லது ஐயா, வரேங்க வரேங்க. இங்க வீட்ல ஆள் இல்லைங்க. ஓ, இன்னும் கீழே அங்க வீடு இருக்குங்களா? இது சவுண்ட் அங்க கீழே துவைக்கிற சவுண்ட் எல்லாம் கேக்குதுங்க. இல்லை அங்கே ஏதாவது சவுண்டெலாம் கேட்க, துவைக்கிற சவுண்டெல்லாம் துவைக்கிற சவுண்டு இங்கே அப்படிங்களா? ஓஹோ, ஓ இப்போ போன இப்படி போனால் ஆறுங்க பக்கங்களா? ஆ, அங்கே தான் சவுண்டு. ஆமாம் ஆமாம், இப்படி வருது. ஓ ஹோ ஹோ, இந்த வீடு பார்த்தமா இல்லையா? இல்லை, அங்கே பார்த்தேன். இந்த வீடு இங்கே நம்ம இப்படி வந்தோம், மேல் பக்கம். ஏ, அப்படி அப்படி வந்துட்டோம். ஆ, அப்படி வந்துட்டோம் இல்லையா? இது பார்க்கல. இல்லை இப்போ இங்கே போனால் டைம் கொடுத்துருச்சுருவேண்ணா. 5 மணி மேலே ஆகி போச்சு. நான் என்ன சொல்லணும், 5 மணி ஆயிடுச்சு. நான் என்ன சொல்லணும், ஓ இந்த வீட்டில் ஆள் இல்லையா? இந்த பக்கம் வழி இருக்கு அப்படியே? ஆ, அப்படி போச்சு. நான் என்ன சொல்லணும், இப்போ இந்த வீடு அப்படியே பார்த்துட்டு அப்படியே மேலே போயிடலாம், போய் கிளம்பிடலாம். இப்போ போயிட்டு அந்த பக்கம் வந்து அப்படியே போயிடலாம். இதெல்லாம் வந்து அடுத்த வாரம் வந்து வந்து இது அந்த ஒரு வீடு, அதில் ஒரு நாள் பண்ணிக்கலாம். என் டைம் இப்போ 5 ஆயிடுச்சு, மேலே போனோன்னா 5:30 ஆயிரு. அங்கே போய் பேசிட்டு போனால் 1 மணி நேரம் ஆயிரு. அதனால தான் யோசிக்கிறேன். கரெக்டுங்களா? நான் போய் இப்படியே கட் பண்ணிடலாம், இப்படியும் மேலே போய்க்கலாம். தனியாக அங்கே போன வச்சுங்களேன், எப்படி இருந்தாலும் பேசினோம்னா லேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவேன், அப்புறம் சிக்கலாகி போயிரு. அந்த ஐயா சொன்ன மாதிரி நம்மளுக்கு எப்போ லேட் ஆகி போச்சுன்னு சிக்கலாக போயிரு. ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாங்க ஐயா. அது நேரங்காலம் சொல்ல முடியாது, நம்ம நேரங்காலமாக பார்த்து போய்க்கணும். ஆமாம் ஆமாம், கரெக்ட். ஆமாம் ஆமாம் ஆமாம், சரிங்க சரிங்க, வரங்க. அடுத்து இன்னொரு பிளான் பண்ண பண்ணிக்கலாம் சார். உண்ணா அடுத்த வாரம் பொறுமையாக வந்து பார்த்தீங்களா, அது பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இருந்ததா? சரி, ஒருத்தர் இல்லை. சரி, நம்ம அப்படி மேலே போயிடலாம். அவர் சொன்ன இந்த வழியை பார்த்து போயிடலாம். ஆமாம், இந்த வழி எப்படி இருக்குன்னு அப்படியே பார்த்துடலாம். ஃபுல்லாக சோள போல இருக்குங்க. எதுங்க? அதான் செடி முளைச்சல ரோடு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓ, இந்த கீழே வீட்டுக்கு போகிற ரோடு தான் இல்லைங்களா? போகலாங்க. இப்போ தாளமுக்கை அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு 4-5 வீடு பார்த்து முடித்தாச்சு. பார்த்து முடிச்சுட்டு இப்போ வந்து மேலே கிளம்பிட்டுருக்கேன். அடுத்து மறுபடியும் கீழே இருக்க வீடுகளை போய் பார்க்க போகிறேங்க. அது வந்து அடுத்த வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. வழி நல்லா தான் இருக்குங்க. வழியே ரோடு போடலாம்,
எல்லாம் இந்த வழியெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு இந்த புல் செடியெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டுங்க, எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி ரோடு போடலாம். போட்டால் அது வரைக்கும் போகும், வண்டிகள்லாம் போகும். ஓகே, ரோட்டுக்கு வந்தாங்களா? ஓ, இங்கேருந்து ஒரு கட் ரோடு வந்து பிரியுது, இப்படி பிரியுது இந்த ரோடுக்கு போகிறக்கு. சொன்ன மாதிரி ஒரு 500 மீட்டர் இருக்கும். இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகிருதா? இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகிடுது. இதுக்கு மேலே இன்னும் 2 பெண்டு இருக்குது. ஒரு 2 பெண்டு திரும்பி போனோம்னா இந்த ஆலம்பக்கி கிராமத்தில் கடைசி வரைக்கும் போகலாம். அப்புறம் அங்கெல்லாம் வந்து புதுசாக வீடு ஆகிட்டுருக்கு. கீழே வந்து பார்த்தோன்னா எல்லாம் காங்கிரீட் பேஸ்மெண்ட்டாக போட்டிருக்காங்க, காங்கிரீட் கட்டுறதுக்கு கம்பி வச்சுருக்காங்க. வீடு சொன்ன மாதிரி 25 வீடு ஆகிட்டுருக்குன்னு சொன்னாங்க, ஆகிட்டுருக்கு. அதையும் நம்ம அடுத்து போய் பார்ப்போம். ஓகேங்க, அடுத்த வீடியோ பார்த்தீங்களா மறுபடியும் சந்திக்கலாங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயராஜ், கூட நம்ம சரவணன். அடுத்த வீடியோ பார்க்கலாங்க. ரைட்டு.